வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான குக்கர்லேயே நம்ம பொங்கல் செஞ்சிடலாம். இது தளத்தளன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், என்னென்ன அளவுகள் சேர்க்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸில் அளக்கிறோமோ அதே கிளாஸ்லேயே நம்ம அரிசியை அளந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப சவக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வறுபட்ட உடனே அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா களைஞ்சிடுங்க, கழுவிடுங்க. கழுவிட்டு அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 4 லிருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. நாலுலேருந்து 5 விசில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இதே நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் மசிச்சு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சுக்கிட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. திக்கு பாலாக இருக்குது, 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணியில் நான் ஏற்கனவே வடியை விட்டு வச்சுருக்கேன். கல் மண் இருக்கும், நல்லா வடித்து விட்டுட்டு அதை ஊற்றிக்கோங்க. லேசாக கரைச்சி எடுத்தால் போதும். எடுத்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிறதுனால ரொம்ப அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இந்த அளவுக்கு தளத்தளன்னு வந்த உடனே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பச்சை கற்பூரம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்கும் பொழுது பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் காய வச்சுட்டு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 10 முந்திரி பருப்பு 10 காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விட்டு பொரிச்சு கொட்டிடுங்க. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நல்லா தளத்தளன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்துருங்க. அருமையான பொங்கல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.